வணக்கம் நான் ரஞ்சனா நாச்சியார் அகைன் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க எங்களுக்கு இந்த கார்டு பண்ணி கொடுங்க அப்படினு சொல்லிட்டு பெரியகுளம் எங்க ஊர் அதனால வந்து அங்க இருக்கவங்க நிறைய பேர் என்ன கேட்டிட்டாங்க சோ எனக்கு அங்க போய் பண்ணி கொடுக்க முடியல அங்க இருக்க சிலருக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்து கொடுத்திருக்கேன் இது எதுக்காக நான் பண்றேன்னு சொன்னா இந்த மாதிரி இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்றேன் நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்டு வந்து ரொம்ப வேகமா எல்லாருமே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க பெரிய குலத்தை சேர்ந்த யாரெல்லாம் பெனிஃபிஷியரிஸ் பெரிய குலத்தை சேர்ந்த செந்தில் குமார் குணசேகரன் சங்கர்லிங்கம் ராமதாஸ் ரவிச்சந்திரன் முத்துப்பாண்டி துரைராஜ் முருகன் இவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து இங்க இருந்து கொரியர் அனுப்பிடுவேன் சோ கொரியர்ல உங்களுக்கு வந்து இது ரீச் ஆயிடும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து மோடி அவர்களோட கவர்மெண்ட்ல 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்கறாங்க அதுக்கான கார்டு தான் இது இது எல்லாரும் பயன்பெறுங்க தெரியாதவங்க இது வந்து எங்களை மாதிரி கோ கன்வீனர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது இல்ல டைரக்டா நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் நேரா போய் நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல அப்ளை பண்ணிட்டு விஏஓ கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வித்இன் 1 வீக் உங்களுக்கு இது கிடைச்சிரும் கொரோனா காலகட்டத்துல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் இது நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த கார்டு வந்து அக்செப்ட் பண்றாங்க எல்லா விதமான நோய்க்கும் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இது கவர் பண்ணும் எல்லா விதமான நோயும் நீங்க எத்தனை தடவை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பணம் வசூலிக்க மாட்டாங்க இந்த வருஷம் 5 லட்சம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷத்துக்கு ரெனியூவல் அடுத்த வருஷத்துக்கு திருப்பியும் 5 லட்சம் கவர் ஆகும் இதுக்கு நீங்க வருஷம் பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது இது அப்சல்யூட்லி ஃப்ரீ இந்த கார்டு வாங்கி கொடுக்கறவங்களும் வந்து யாரும் உங்ககிட்ட கையில்